ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுறா புக்கில் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோருக்கு கொஸ்டின் பேக் கொடுத்துருக்காங்க. இது இங்கிலீஷ் எடிஷன் புக். இது 2022, 2019, 2018, 2016, 2014 குரூப் ஃபோர் அண்ட் பிஏ புக்கில் ஃபுல்லி சால்வ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் எக்ஸ்பிளனேஷன் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் கொடுத்துருக்காங்க. டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் திருக்குறளை பற்றி கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் 550 போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் 450 கொடுத்து வாங்கியிருக்கோம். ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது சுறா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி புக்கு, சுறா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 புக்கு பற்றி பார்க்க போகிறோம். கொஸ்டின் பேங்க் புக்கு குரூப் 4 அண்ட் விஏஓக்குள்ளது 2022, 2019, 2018, 2016, 2014 இந்த எல்லா வருஷத்துலையும் இருந்த குரூப் 4 கொஸ்டினும் விஏஓ கொஸ்டின் இருக்குது. ஃபுல்லிஸ் ஆல்டு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் எக்ஸ்பிளேஷன் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இங்கிலீஷ் எடிஷன் புக்கு. ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் திருக்குறள் பற்றி கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 2022 இருக்குது. விஏஓ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 2019 இருக்குது. விஏஓ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 2018 உள்ளது இருக்குது. 2016 இருக்குது. 2016, 2014, 2014 ஜெனரல் ஸ்டடீஸ் 1லேருந்து 240 வரை இருக்குது. தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஆன்சரோடு கொடுத்துருக்காங்க வித் எக்ஸ்பிளனேஷன். பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 4 விஏஓ எக்ஸாம் ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்ததுக்கான்னு கொடுத்துருக்காங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் ஏ அப்படி கொடுத்துருக்காங்க. வெளிப்படைத்தன்மை, இப்போ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா மாலதி மாலையை தொடுத்தால் எவ்வகை வாக்கியம் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் செய்வினை வாக்கியம். விளக்கமும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. மாலதி மாலையை தொடுத்தால் செய்வினை, மாலதி மாலை மாலதியால் தொடுக்கப்பட்டது செயற்பாட்டு வினை, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்துள்ளதுக்கு அப்படின்னு கொடுத்த ஆன்சர் சி கொடுத்துருக்காங்க. தா தா அப்படிங்கிறதுக்கு என்னென்ன வேர்ச்சொல், பெயரச்சம், வினையச்சம், தொழில்பெய், வினைமூச்சு, விளையாடும் பெயர், தா ரிலேட்டடாக இருக்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது 2022 உள்ள கொஸ்டின். 100 கொஸ்டின் இருக்குது தமிழ். அடுத்து பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே கொஸ்டின் வித் ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷனோடு கொடுத்துருக்காங்க. இப்போது அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவன் இன் த குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படி கொடுத்துருக்காங்க. இது 4 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது ஆன்சர் பீங்குது கரெக்டான ஆர்டர். எதனால் இந்த 4 ஆன்சர் பீங் கரெக்டுங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஹூ வாஸ் த ஃபஸ்ட் உமன் டாக்டர் இன் தமிழ்நாடு யார் அப்படி கேட்டிருக்காங்க. முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க எதனால முத்துலட்சுமி ரெட்டி ஃபஸ்ட்டு டாக்டர், அவங்களோட ஃபுல் டீட்டெயில் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. புக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கிலீஷ் எடிஷன் புக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க இந்த மாதிரி புக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்து ஜெனரல் இங்கிலீஷ் 2019. இதில் தமிழ் கொடுக்காமல் இருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷே எல்லாம் கொடுத்துருக்காங்க. 2019 கொஸ்டின் பேப்பர் இது. எல்லாமே கொஸ்டின் கிட்ட ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது 2016 உள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2016 உள்ள கொஸ்டின் பேப்பர். எல்லாமே ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி ஆன்சரோடு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் எடிஷன் இது 2016 டிஎன்பிஎஸ்சி விஏஓ எக்ஸாமுக்கு உள்ளது. ஆப்டிடியூட் அண்ட் எபிலிட்டி டெஸ்ட் மேக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கி இன் டிஎன்பிஎஸ்சி 5791 யூபி 169 அண்ட் சிபியூனா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் மேக்ஸுக்குமே இந்த மாதிரி ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட ஜென்ரல் இங்கிலீஷ் இது. இயர் எந்த இயர் பார்த்துக்கோங்க. 2014 உள்ளது. ஜெனரல் ஸ்டடீஸ் கொடுத்துருக்காங்க. மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பேராகிராம் ஹூஸ் ஏரியாஸ் 300 சென்டிமீட்டர்ஸ்க்கு அண்ட் பேசிஸ் 15 சென்டிமீட்டர். எக்ஸ்பிள் ஆன்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. சி ஆன்சர் 20 சென்டிமீட்டர் எப்படி வந்துச்சுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா பிஹெச்சில் அப்ளை பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிச்சு. ஜெனரல் நாலேஜ், ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் நாலேஜில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இந்தியன் ஜியோகிராஃபி, இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் எக்கனாமி, ஜெனரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் நாலேஜ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் அந்த டாபிக் பற்றி கொடுத்து அது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இப்போது
ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹரப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து அதோட ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அது ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுசஸ் இங்கெல்லாம் இருக்குது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஜெனரல் அவேர்னஸ் கஷாந்த ரைஸ் ஆஃப் ரீஜனல் கிங்டம் அப்படிங்கிறத கொடுத்து ரூலர்ஸ் ரூலர் அண்ட் ஏரியா எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே சோஷியல் ரிலேட்டடாக உள்ளது. ஜெனரல் அவேர்னஸ் இந்த ஜெனரல் நேம் ஆஃப் தி ஸ்டேட் கொடுத்துருக்காங்க, ப்ரொடெக்டட் ஏரியா, இயர் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், ஏரியா எந்தெந்த ஏரியா என்னென்ன அளவுங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, லாஸ் ஆஃப் மோஷன் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் அண்ட் மோஷன், டைப்ஸ் ஆஃப் மோஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், மோஷன் ஆஃப் ஃப்ரீலி ஃபேலிங் பாடி. ஃபிசிக்ஸ் இது எலக்ட்ரிசிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், கெமிஸ்ட்ரியோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கெமிக்கல்ஸ் இன் டே லைஃப், சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட், ஃபெர்டிலைசர்ஸ், அதிசிவ், சிமெண்ட், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், ஜிப்சம் அண்ட் எப்சம் அப்படிங்கிறது எது எதுக்கு டெய்லி லைஃப்பில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஃபெர்டிலைசர்ஸ், சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், நியூட்ரிஷன் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசரில் என்னென்ன ஃபெர்டிலைசரில் என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. புக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, படிக்க தான் செய்யணும் நம்ம. பயாலஜி பேசிக்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜெனரல் கேட்டகரிஸ் டிவிஷன் கொடுத்துருக்காங்க, ஃபைலம், குரோடேட்ஸ். இது பயாலஜி, செல் பயாலஜி பற்றி கொடுத்துருக்காங்க. மைக்ரோபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்கான் சிஸ்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆர்கான் சிஸ்டம், ஆர்கான்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், எந்தெந்த ஆர்கான் சிஸ்டம்னா இருக்குது, அது எது எந்தெந்த ஆர்கான் என்னென்ன வேலை பக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட்டு, இது எல்லாமே பயாலஜி ரிலேட்டடாக உள்ளது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்ட், ஸ்டேபிள் ப்ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ப்ரைம் மினிஸ்டர், அந்த ஃபுல் டீட்டெயில் ஒவ்வொருத்தருக்கு கீழே ஒவ்வொன்றும் வருதுல அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிசைனேஷன், அவங்க என்னென்ன வேலை பார்க்கங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜியோக்ராஃபிக்கல் லேண்ட்மார்க் கொடுத்துருக்காங்க. மேஜர் ட்ரைப்ஸ் ஆஃப் இந்தியா, என்னென்ன ட்ரைப்ஸ்லாம் இருக்குது, அருணாச்சல பிரதேசில் என்னென்ன ட்ரைப்ஸ் இருக்குது, பீகாரில் எந்தெந்த ட்ரைப் இருக்குது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அப்படின்னா என்னென்ன ட்ரைப் இருக்குன்னா அதித்தின, அரண்டர், இரவலன், இருளூர், கடர், கன்னிகர், கோட்டாஸ், டோடாஸ், பல்லையர், பல்லியர், குறும்பா, காட்டு, நைக்கா, இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ட்ரைப்ஸ். இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட் டோர்னமெண்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு பற்றி கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரிசோர்ஸ், சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் நம்பர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழக பண்பாடு, வரலாறு, மரபு, மரபு, பண்பாடு மற்றும் திருக்குறள் பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழக பண்பாடை பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. தொல்பொருள், சான்றுகள், நாணயங்கள், நிலவியல் கூறுகள், குறிஞ்சி நிலம், எல்லா நிலத்தையும் பற்றி கொடுத்துருக்காங்க. அகத்தினை, புறத்தினை, சிறுபொழுது, பெருபொழுது, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா திருக்குறளோட உரையாசிரியர் கொடுத்துருக்காங்க. குறள் கொடுத்துருக்காங்க, அதோட பொருளும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு குறளுக்கும் அந்தந்த குறளோட பொருள் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு அதிகாரத்தை பொறுத்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி திருக்குறள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, திருக்குறள் பொருள் கொடுத்துருக்காங்க. கரண்ட் ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜிகே, நேஷ்னல், இப்போ உள்ள கரண்ட்டாக என்னென்ன ஈவெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிற 2023 உமன் ரிசர்வேஷன் பில், 2023 பாரதிய சக்ஷயா பில், 2023 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்கனாமி அண்ட் காமர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியன் எக்கனாமி ரிவ்யூ பற்றி கொடுத்துருக்காங்க. என்விரான்மெண்ட் எக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாரத ரத்னா அவார்டு 2024 யாருக்கு கொடுக்காங்க அப்படிங்கிறது. அடுத்து பத்மா அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பிசிசிஐ அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிபப்ளிக் டே கேலண்டரி அவார்ட் 2024, நோபல் ப்ரைஸஸ் 2023 யாரெல்லாம் வாங்கினா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் பார்க்க இந்த புக்கு ரொம்ப நல்ல புக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கிலீஷ் எடிஷன் இது.
தேங்க்யூ.